தமிழ்காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள். சரி, ஏதாவது ஒரு புது பிளான்டை வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் வைக்கணும், என்ன வைக்கலாம்னு யோசிக்கும்போது திடீர்னு தோன்றிய யோசனை தான் வந்து இந்த டிராகன் ஃப்ரூட், இந்த டிராகன் பழம். இதில் வந்து நிறைய வைட்டமின் சி மற்றும் பி இருக்குது. ரொம்ப தண்ணி கூட தேவையில்லை, இல்லை வெப்பநிலை அதிகமாக இருக்கிற இடங்களில் இது நல்லா வளரும். அதுவும் குறைந்தபட்சம் ஒரு 8 மணி நேரம் வந்து இதுக்கு வந்து வெப்பம் தேவை. 1 வருஷத்தில் வந்து காய்ப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் ஃப்ரூட் செடி வச்சுன்னா 10 பழம் வந்து 1 வருஷத்துக்கு கிடைக்கும். 2 வச்சுன்னா அந்த 20 வருஷத்துக்கு கிடைக்கும். அதுவே வந்து ஒரு குடும்பத்திற்கு வந்து போதுமானதாக இருக்கும். அதனால் வச்சு பார்ப்போன்றதுக்காக ஒரு நல்ல பெரிய ப்ளூ கலர் ட்ரம் எடுத்து அதில் வந்து கொக்கோபீட், இந்த கோழியோட கழிவுகள் இதெல்லாம் உரமாக்கி கொஞ்சம் செம்மண்ணை கலந்து அந்த டம்மில் வந்து இப்போ வச்சுருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிராகன் ஃப்ரூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி விட வேண்டிய அவசியம் கிடையாது. வாரத்துக்கு 1 முறை தண்ணி ஊற்றினால போதுமானது. தண்ணி தேங்குற அளவுக்கு தண்ணியாக இருக்கக்கூடாது, இல்லைனா வந்து சரியாக பழம் கொடுக்காமல் போயிடும். அதனால் நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பராமரிப்பு வேலைகள் வந்து ரொம்ப கம்மி. அந்த ப்ளூ ட்ரம்மோட நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கொம்பு நட்டு அதை பற்றி ஏறுவதற்கு வந்து ஒரு அமைப்பு செஞ்சுருக்கோம். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்சுவலாக, அது வந்து பார்த்திங்கன்னா அதோடைய அந்த சின்ன சின்ன அது என்னன்னு சொல்கிறது ஆக்சுவலாக நரம்புகள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கம்பியை அப்படியே பிடிச்சிக்கிட்டே வந்து மேலே ஏறுது. இது வந்து வச்சு 2 மாதம் ஆகுது, ரொம்ப அபார வளர்ச்சி. வைக்கும் போது ஒரு அது கீழே இருக்கிற தண்டு மட்டும் தான் வச்சுருந்தா அது அப்படியே கட கட கடன்னு வளர ஆரம்பிச்சிடுது. இது வந்து நீ அடுத்த வருடம் வந்து மார்ச் ஏப்ரல் மாதங்களில் கனி கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம். இது வந்து உள்ளுக்குள்ளே வந்து அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கிற டிராகன் ஃப்ரூட். இதில் வந்து பல நிறங்கள் இருக்குது, மஞ்சள் நிறம், சிவப்பு நிறம், ஊதா நிறம் மாதிரி நிறைய நிறங்களில் வந்து இது காணப்படுகிறது. மொத வெள்ளை நிறத்தை வச்சுருக்கேன். இன்னும் ஒரு டிராகன் வெரைட்டி வைக்கலான்னு இருக்கேன், சிவப்பு கலர் வந்து வைக்கலான்னு இருக்கேன். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்ய முடியும். அதுவும் இதை மாதிரி ஒரு இயற்கை சார்ந்த விஷயங்களை செய்கிறதுக்கு வந்து நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் நினச்சதை உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதனால் வந்து நல்ல விஷயங்களை, இயற்கை சார்ந்த விஷயங்களை வந்து நீங்கள் வந்து தேர்வு செய்து அதை செய்யும்போது உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். இதுக்கு நம்ம செலவு பண்ணுறதோ இல்லை ஸ்பெண்ட் பண்ணுற நேரமோ அதிகமாகலாம் கிடைக்கிற அவுட்புட் வேணால் கம்மியாக இருக்கலாம், ஆனால் மன மகிழ்ச்சி அந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் அதில் இருக்கிற பூக்கள், இந்த பழங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் பட்ட கஷ்டம் வந்து பனி மாதிரி மறைந்து போயிடும். அதனால் கிடைக்கின்ற சந்தோஷம் வந்து உங்களோட இதயங்களை வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கும், ஒரு பேரானந்தம் கிடைக்கும். அதனால் எப்போவுமே இந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் பண்ணும்போது அதனால் கிடைக்கின்ற லாபங்களை யோசிக்காமல் அதனால் கிடைக்கின்ற சந்தோஷங்களை யோசித்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இயற்கை மீது அபார ஒரு அன்பு ஏற்படும். அப்படிப்பட்ட அன்பு தான் எனக்கு வந்து இந்த டிராகன் பழ மரத்தை வந்து வைப்பதற்கு ஒரு ஊன்றுகோலாக அமைந்திருக்கிறது. இது வந்து ஒரு கற்றாழை செடி இருக்கு இல்லைங்களா, அதோடைய ரகம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பழம் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், உடல் நலத்துக்கு நாட்டுறது. நீங்களும் உங்களுடைய மொட்டை மாடியிலேயோ இல்லை உங்கள் தோட்டத்திலேயோ வந்து வெயில் படும் இடத்துல வந்து இந்த டிராகன் பழமரத்தை நட்டு வளர்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் நம்மளுடைய இந்த வீடியோ பிடித்திருந்தால் தமிழ்காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தமிழ்